பண்ணுறேன் வண்டியை வண்டியை ஆன் பண்ணிட்டேன் நியூட்ரல் லைட் எரியுது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு தெப்ட் அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாவியே போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அலாரம் வரும் இப்போ நான் தெப்ட் அலாரம் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அந்த கம்பெனி வண்டி சாவியே போடுறேன் நான் ஆப்பை விட்டு வெளியே வந்துடுறேன் இப்போ வண்டி சாவியை போடுறேன் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி யாரும் திருடுறாங்க அப்படின்னு வந்துடும் சாவி போட்டோன்னே வந்துச்சு பார்த்தீங்களா எந்த சாவி போட்டாலும் உங்களுக்கு அலாரம் வந்துடும் இங்கே பாருங்கள் பீப் சவுண்டு வந்து தெப்ட் அலர்ட் அப்படின்னு இந்த மாதிரி பாப்அப் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் ஆப் ஓப்பனில் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேப் அப்படின்ற பிராண்டோட ஜிபிஆர்எஸ் வந்து ஆர்எக்ஸ் 100க்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜிபிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா 3400 ரூபா வருது அமேசான்லேயே கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேப் மைக்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒன் லேப் மைக்ரோ ப்ளஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது மைக்ரோ ப்ளஸ் ப்ளஸில் வந்து நம்ம இக்னிஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாகவே இதில் வந்து ஆஃப் பண்ண முடியாது ட்ராக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அவங்களே உள்ளே கொடுத்துட்றாங்க இது அதுக்கான ஒயரிங் கிட்டு இதில் வந்து மேனுவல் இருக்குது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றக்கூடிய டயக்ராம்லாம் அதில் இருக்குது ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலே உள்ள மாடலு மைக்ரோ ப்ளஸ்ன்றதுக்கான டயக்ராமு இது வந்து மைக்ரோ அப்படின்னு சாதாரணத்துக்கு உள்ள டயக்ராம் இது சிம்பிளாக அதை நம்ம இல்லை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுதான் ஜிபிஎஸ் இது உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க சிம்மோடையே கொடுத்துட்றாங்க இப்போ வந்து சிம் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகம் வச்சு இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணியாச்சு இது வாட்டர் ப்ரூஃப் தான் இதில் சிம் கார்டு அவங்களே கொடுத்துட்றாங்க சிம் கார்டு இருக்குது இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வருது நம்ம இது ஆன் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா ஜிபிஆர்எஸ் வந்து ஆன் ஆகிக்கும் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு எல்இடி லைட் இருக்கும் ரெண்டுமே வந்து பிளிங்க் ஆகுது இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேஸ் வந்து மூடுறோம் மூடியாச்சு மூடின பிறகு அந்த எல்இடி லைட் வந்து இது வழியாக பிளிங்க் ஆகுது ஒன்று வந்து இன்டர்நெட்டுக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவருக்கும் ரெண்டு லைட் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வராது ஜிபிஆர்எஸ்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் வருது 4 ஒயரில் என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்ச் பிளாக் ரெட் மொத்தம் 4 லைன் வருது இதில் பிளாக்கும் ரெட்டும் வந்து பேட்டரிக்கு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷனுக்கு போயிடும் ஸோ இப்போ இந்த சாக்கெட்டை வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து இப்படி சாக்கெட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு பேட்டரியோட எர்த்தோட பிளாக் வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் பிளாக் கலர் வந்து மைனஸ்லேயும் பேட்டரியோட மைனஸ்லேயும் ரெட் கலரை வந்து பேட்டரியோட ப்ளஸ்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது இந்த 2 ஒயர் இருக்குது இது வந்து கட் அவுட் இருந்துச்சுன்னா கட் அவுட்டில் போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு வண்டி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான கட் அவுட்டில் கனெக்ட் பண்ணுறது இப்போ இந்த வண்டிக்கு வந்து இந்த இது வந்து மைக்ரோன்றனால கட் அவுட் இல்லை இது மைக்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு மாடல் நம்ம வாங்கியிருந்தா கட் அவுட் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம டம்மியாக விட்டுருவோம் எல்லோ கலரை இந்த ரெட் கலர் வந்து ஆரஞ்சு கலரை மட்டும் போய் நம்ம இக்னிஷனோட லாக் செட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் இந்த 2 ஒயரையும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து லாக் செட்டுக்கிட்டே கொண்டு போனோம் லாக் செட்டுக்கு
ரெண்டு வயரையும் டூமுக்குள்ளே கொண்டு வரோம், ஏன்னா லாக் செட்டோட சாக்கெட் வந்து உள்ளே இருக்குது, அதனால் உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதை வந்து டம்மி பண்ணுறோம். இதுதான் சாக்கெட்டோட இக்னிஷன் லாக் செட்டில் வரக்கூடிய சாக்கெட் ஒயரு. இதில் ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம ஸ்லீவ் பண்ணுறோம். வந்து ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் சைடாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த ஒயரை, ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜிபிஆர்எஸை வந்து ஆப்போட எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒன் லேப் அப்படின்ற ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு ஆட் அப்படின்ற சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு நடுவில் கேமரா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு அந்த ஜிபிஆர்எஸ் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த பார் கோடை அந்த கேமராவில் ஸ்கேன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிபிஆர்எஸ் இந்த ஆப்பில் கனெக்ட் ஆகிக்கும். கனெக்ட் ஆனோன்னே வெஹிக்கிள் டீட்டெயில், வெஹிக்கிள் நம்பர், இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். நம்ம டீட்டெயிலெலாம் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு காரா இல்லை டூ வீலரான்னு நம்ம கீழே வந்து ஐக்கான் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது டூ வீலர் போடுறதுனால நம்ம டூ வீலர் ஐக்கானை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நேம்ன்ற இடத்துல யமஹா ஆர்எக்ஸ் 100 டைப் பண்ணிக்கிறோம். செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ வண்டியோட நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிடுறோம். தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா வண்டி பிராண்ட், என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. யமஹான்றதை டைப் பண்ணி ஆட் பட்டனை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம வச்சுருக்க என்ன டிவைஸ், மைக்ரோனா மைக்ரோ, மைக்ரோ ப்ளஸ்னா மைக்ரோ ப்ளஸ் இல்லை கோ, ஒன் லேப் எந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டிவைஸை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அவங்களோட சைட்டில் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்களோ இங்கே வரும். இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரியலன்னா கூட பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தோன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஷேர் கேட்கும். அதாவது ஹெல்ப் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ஹெல்ப் கேட்குறனா கேட்டுக்கலாம். நம்ம வேணான்ற ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டுருக்குது. வெயிட்டிங் ஃபார் ஆக்டிவேஷன் வந்தது. இப்போ ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டர்னு வந்து ஒன் லேப்லேருந்து மேலே பாருங்கள் மெசேஜ் வந்துடுது. நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடுது. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். வண்டி எங்கே இருக்குதுன்றதை ட்ராக் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்தோம்னா இப்போ வண்டி எங்கே இருக்குதோ இப்போ நம்ம வந்து மேப்பில் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மேப்பில் வந்து வண்டி வந்து எங்கே நிற்கிது அப்படின்றத இப்போ மேப்பில் காட்டுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வண்டியை நான் எங்கே நிறுத்திருக்கணும் அந்த இடத்துல வந்து அந்த ஜிபிஆர்எஸ் வந்து காட்டிகிட்ருக்குது. ஜிபிஆர்எஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆன பிறகு இது வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சேஃப்காக ஒரு பாலித்தீன் கவர் கொடுத்து டேப் பண்ணி திரும்பியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஈஸியாக டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் ஈஸியாக நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி ரேப்பர் பண்ணி திரும்பி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாவியை போட்டு நான் வண்டி வந்து ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதோட மொபைலு இந்த நம்பர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஜிபிஆர்எஸ்க்கு. ஆன் பண்ணோடனே வண்டி ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் வண்டி ஆன் பண்ணிட்டேன். நியூட்ரல் லைட் எரியுது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. யமஹா ஆர்எக்ஸ் 100 இன்ஜின் டேர்ன் ஆன் 4:18 PM. அது மாதிரி வண்டி எங்கே இருக்குன்னு கிளிக் பண்ணோன்னா வண்டி எங்கே இருக்குன்னு காட்டிடுது. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அக்சஸ், நம்ம வண்டியை வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம போட்டிருக்க பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிரும். வண்டி தெப்ட் அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாவியே போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அலாரம் வரும். இப்போ நான் தெப்ட் அலாரம் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் அந்த கம்பெனி வண்டி சாவியே போடுறேன். நான் ஆப்பை விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ வண்டி சாவியை போடுறேன். போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி யாரும் திருடுறாங்க அப்படின்னு வந்துடும். சாவி போட்டோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா. எந்த சாவி போட்டாலும்
உங்களுக்கு அலாரம் வந்துடும். இங்கே பாருங்கள் பீப் சவுண்டு வந்து தெப்ட் அலர்ட் அப்படின்னு இந்த மாதிரி பாப்அப் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஆப் ஓப்பனில் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இட்ஸ் மீ, இது நான் தான் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அலாரம் ஆஃப் ஆயிரும். இந்த ஆன்டி தெப்டன்ற ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து ஒரு சேஃப் இல்லாத இடத்துல நிறுத்திட்டு போகிறோம் அப்படின்ற போது இந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு பேங்க்கு போகிறோம், பேங்க்கு உள்ளே இருக்கும், வெளியில் வண்டி சேஃப் இல்லாமல் நிற்கிது அப்படின்ற போது இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கோம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் ஒரு சாவியை போட்டு ஆன் பண்ணாலும் உங்களுக்கு அலாரம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடனே வெளியே போய் பார்த்துக்கலாம் வண்டி இருக்குதான்றது. அப்படி வண்டி இல்லைன்னா கூட இந்த மாதிரி லொக்கேஷனில் வண்டி எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து அனலிட்டிக்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ நேரம் வண்டி ரன் ஆகுது, எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு இன்றைக்கி அப்படின்றது பார்த்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட டேட்டு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வண்டி எங்கே போயிட்டு வந்துச்சு அப்படின்றது கூட இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்பில் போனீங்கன்னா உள்ளா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதிலேயே கிடைக்கிது. இங்கே பாருங்கள் வண்டி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சுன்றதையும் இருக்குது. மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா கேலண்டருக்கு, அதில் கிளிக் பண்ணி அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ரன்னிங் டைமு எல்லாமே இதிலேயே வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். விருப்பப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.